அது என்ன டாக்டர், நம்ம வந்து டாபிக் பற்றி பேசும்போது திருப்பி ஒரு காலர் வந்துட்டாங்க டாக்டர். ரைட் மேடம், சரிங்களா, காலர்கிட்ட பேசிக்கலாம் மேடம். ஓகே, ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சியிலிருந்து நதியா. சொல்லுங்க நதியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா இருக்குங்களா? நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஓகே. வணக்கம் நதியா மேடம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? மூணு வருஷம் ஆகுது இல்லையா, த்ரீ இயர்ஸ். பேபி இல்லை, வீட்டுக்காருக்கு நார்மல், ஸ்போம் கவுண்ட்டு, மொட்டாலிட்டி எல்லாமே நார்மல். உங்களுக்கு மட்டும் பிசிஓடி ப்ராப்ளம், நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரெகுலராக மென்சஸ் வருதா? ட்வெண்ட்டி ஃபைவ்லேயே மென்சஸ் ஆயிடுறீங்க. ப்ளீடிங் நல்லா இருக்கா? ப்ளீடிங் நல்லா போதா? சரிங்க மேடம், இப்போ வந்து நீர் கட்டினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர் மென்சஸ் கொண்டு வராது, மாதவிடாய் மாதம் மாதம் எதிர்பார்க்குற தேதிக்கு வராது. 29 நாள் ஆனால் 30 நாள் ஆனால் மென்சஸ் ஆகணும், ஆகாது. ரெண்டாவது ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா வந்து 4 டேஸ் 5 டேஸ் நல்லா பியூர் பிளட்டில் வந்து நல்லா ப்ளீடிங் ஆகணும். ப்ளீடிங் வந்து கலர் மாறுது, டேட்டும் முன்கூட்டியே 25 உங்களுக்கு வந்துடுது. கணவர் சேர்ந்தார்னா அவருடைய விந்தணுக்கள் உங்கள் கர்ப்பையில் போதா தெரியுதா? உங்களுக்கு சேரும்போது அந்த விந்து ரிட்டர்ன் ஆகுதா, தங்குதா? உடனே படுக்கலே டோட்டலாக எல்லாமே ஒரு துளி கூட இல்லாமல் ரிட்டர்ன் ஆயிடுது. அதுதான் உங்களுக்கு நீர்க்கட்டியினுடைய பிரச்சனையே. ஒரு பெண்ணுக்கு நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னா ஆணுடைய விந்தணுக்கள் பெண்ணுடைய கர்ப்பைக்குள்ளே போய் தங்காது. அப்படி தங்கினாதான் கரு உருவாகும். அணுக்கள் கூட இருக்கட்டும், அந்த அணுக்கள் எங்க போய் தங்கணும்? கர்ப்பையில தங்கணும். அது தங்கறதுக்கு உங்க வீட்டுக்கார என்ன பண்ணணும் அப்படின்னா, நீண்ட நேரம் உங்கள் கூட தாமதத்தில் ஈடுபடணும். நீங்கள் வந்து முழுமையான சந்தோஷம் அடைகிற வரைக்கும் உங்கள் கூட அவர் இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும். இருக்காரா? சரி, அப்போ வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னீங்களே, ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு அப்படின்னு. அதான் என்ன 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 பண்ணுது அவருக்கா உங்களுக்கா? அப்படிங்களா? அதுதான் ஒரு கம்ப்ளைண்ட் மேடம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்.
அதாவது பார்த்தீங்கன்னா விந்து வந்து அவரே வெளியே கொண்டு வந்துடுவார். சேரும்போது விந்து வெளியே விடுவார். அவர் எழுந்திருக்கும் போது அந்த விந்து அவரு கூட கொண்டு வந்துடுவார். அது மாதிரி இருந்துச்சுன்னா அது அவருடைய ப்ராப்ளம் தான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலே பார்த்தீங்கன்னா சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். அந்த தோல் வந்து சரியாக வரல அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஆண்களுக்கு அது வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தொந்தரவு கிடையாது. அது மாதிரி அவருக்கு பண்ணிவிடுங்க ஆங்கில மருத்துவத்தில் போயிட்டு. இல்லை இல்லை எனக்கு அப்படியே ஆப்ரேஷனே பண்ணாமே அது வந்து தோல் நல்லா ஃப்ரீயாக வந்து போனோன்னா நான் ஒரு மருந்து சொல்கிறேன், அந்த மருந்து அவருக்கு வாங்கி கொடுங்க. இந்த மருந்து பேர் வந்து டாபர் மெடிசன், டாபர் கம்பெனியில் வந்து ஸ்ரீகோபால்னு ஒரு மருந்து வருது. ஸ்ரீகோபால், ஆமாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா மேல் தோல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அது வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஆயில்மெண்ட்டை ரெகுலராக தடவினு வந்தீங்கன்னா அந்த மேல் தோல் வந்து அவருக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வராது. உங்களுக்கு நீர் கட்டி இருக்கு இல்லையா? ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த நீர் கட்டிக்கு என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற மெடிசன் வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீர் தாமரை தெரியுங்க, கேள்விப்பட்டீங்களா? நீர் தாமரை, ஆமாம். அந்த நீர் தாமரையில் இலைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹலோ, அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த கருஞ்சீரகம், ஓமம், பனவெல்லம், கருஞ்சீரகம், ஆமாம், இது மூணையும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த நீர் தாமரைன்னு சொல்லுவாங்க, அந்த நீர் தாமரையினுடைய இலைகளை வந்து பிழிஞ்சு சார் விட்டு அந்த கருஞ்சீரகம், ஓமம், பனவெல்லம் இருக்கு இல்லையா, அந்த கருஞ்சீரகத்தை பொன் வறுவலாக வறுத்து அந்த ஓமத்தையும் பொன் வறுவலாக வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் வெல்லம், ஒரு ஸ்பூன் பவுடர், இது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, என்னம்மா? 2 டம்ளர் தண்ணி அதில் அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சு அதை ஊற்றி அதை நல்லா காய்ச்சின உடனே 1 டம்ளர் ஆகும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே குடிச்சிங்க அப்படின்னா வெறும் வயிற்றில் தொடர்ந்து 3 நாளைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நீர் கட்டி கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் நீர் கட்டி ஒரு முறை உங்களுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை நின்றுணும். ஆமாம், நீங்கள் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இல்லைனா டாக்டர் ஆலோசனை பண்ணி சிகிச்சை எடுத்துக்கோங்க, சரியாயிடும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, ஹலோ மேடம். நதியா, டாக்டர் வந்து உங்களுக்கு மருந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கோங்க. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நதியா, தேங்க்யூ. நீர் கட்டி உள்ள பெண்கள்லாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து திருமணமானவங்களுக்கு 75% நீர் கட்டி வந்துடுது. பெரும்பாலும் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கேன் எடுத்தா அப்படின்னா நீர் கட்டி தான் இருக்குது மெயினாக. இப்போ அது மாதிரி தான் அந்த நதியாவுக்கும். ஓகே, அதுவே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மேல் தோல், பின்னீசனுடைய மேல் தோல். அவங்க வேறு அவங்க பேசுனது எனக்கு ஒரு டவுட்டு, அது என்ன, அந்த இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அவருக்கு ஏதோ கீரலெல்லாம் வருது அப்படின்னா? அதாவது வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்ஃபெக்ஷன்னா சில பேருக்கு வந்து அந்த தோல் பிதுங்கும் போது பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு உறுப்பு வந்து சின்னதாக இருக்குது, மேல் தோல் வந்து டைட்டாக இருக்கிறதால இன்ஃபெக்ஷன் ஆகுது, வலி எடுத்துக்கும், செக்ஸ் வச்சுக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். வலியோடு செய்யக்கூடிய ஒரு தாம்பத்தியம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதுதான் நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஆயில்மெண்ட் தடவை என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த தோல் வந்து ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே, நிறைய பேஷண்ட் இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே டாக்டர், அந்த நதியாக்கு வந்து இந்த சுண்ணத்துன்ற மேட்ரு. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்படி மெடிசன் சாப்பிட்றதை விட நிறைய பேருக்கு அந்த தோல் வந்து இல்லைன்னா பெசாமல் சுண்ணத் பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அது மாதிரி பேஷண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப் இருக்கா டாக்டர்? அதாவது அதான் ஏஜ்னு இல்லை, இப்போலாம் மெடிசன் ஆன்டிபயோட்டிக்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணவுடனே ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து அது புண்ணில் ஒரு 1 வீக்கில் புண்ணில் ஆற்றிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணிங்கன்னா நல்லது. அது பண்ணதுக்கு அப்புறமா அது ஏதாவது க்ரோத் எக்ஸ்ட்ராலாம் இருக்குமா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்பி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த தோல் மட்டும் ரிலீஸ் பண்ணி எடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு எரெக்ஷன் ப்ராப்ளத்தை பற்றி பாப்பா அதை சொல்லவே இல்லை. எனக்கு இன்ஃபெக்ஷன், எங்கள் வீட்டுக்காருக்கு இன்ஃபெக்ஷன் சொல்லுது, அதுதான் தவிர மற்றபடி பயோரலுக்கு எதுவும் அவங்களுக்கு வராது. சரிங்க டாக்டர், நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஸோ நேர்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி மேடம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்தது?
உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷகீலா. இங்க கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி மதி சொல்லுங்க. நான் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 மந்த் ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?